அனைவருக்கும் வணக்கம். உங்கள் பெரும்பிடுகு பிரதீப். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, தினமணி நாளிதழில் இதுதான் தியாகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வருத்தத்தோட தெரிவிச்சிருக்காங்க. அந்த விஷயம், அந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, திருவள்ளூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு துயரச் சம்பவம். அதாவது 22 வயது உள்ள ஒரு இளைஞர் ஒரு பெண்ணோட மானத்தையும் கற்பையும் காப்பாற்றுவதற்காக தன்னோட உயிரை துச்சமாக நினைச்சு பலி கொடுத்திருக்காரு. இப்ப அந்த செய்தி என்ன அப்படிங்கிறத முழுமையா பார்ப்போம். சம்பவத்தன்று சாயந்தரம் ஒரு 6 மணி இருக்கும். திருவள்ளூர் மாவட்டத்துல மப்பேடு அப்படிங்கிற பகுதியில மரியாமங்கலம் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த 27 வயது பெண் அந்த வழியா வந்த ஷேர் ஆட்டோட ஏறி இருக்காங்க. அதாவது நரசிங்கபுரம் அப்படிங்கிற கிராமத்துக்கு போறதுக்காக ஏறி இருக்காங்க. மற்ற பயணிகள் எல்லாமே போற வழியில இறங்கி இருக்காங்க. இறுதியா இந்த பெண் மட்டும் அந்த ஆட்டோல பயணிச்சிருக்காங்க. ஆனா அந்த பெண் போக வேண்டிய இடம் நரசிங்கபுரம் போகாம கடம்பத்தூர் வழியா அந்த ஆட்டோ வேகமா திரும்பி போயிருக்கு. உடனே அந்த பெண்ணுக்கு ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு. தனக்கு ஏதோ நடக்க போகுது, அதாவது ஏதோ அசம்பாவிதம் நடந்து விடுமோ அப்படின்னு பயந்துட்டு அந்த பெண் ஆட்டோவை நிறுத்தவும் சொல்லியிருக்காங்க. அதே டைம் கூச்சலிட்டு வந்திருக்காங்க. அந்த பகுதியில் இருந்த யாகேஷ், 22 வயது இளைஞனான யாகேஷும் அவங்க நண்பர்களும் இந்த ஆட்டோவை சேஸ் பண்ணிட்டு போறாங்க அந்த பெண்ணை காப்பாற்றுவதற்காக. அப்படி சேஸ் பண்ணிட்டு போகும்போதே அந்த பெண் தப்பிச்சு போறதுக்காக கீழே விழுந்துடுறாங்க. அப்படி கீழே விழுந்த அந்த பெண்ணை யாகேஷ் வந்து அவரோட நண்பர்கிட்ட சொல்லி சொல்றாங்க, நீங்க உங்களை மருத்துவமனையில சேர்த்துருக்கன்னு சொல்லிட்டு. மீண்டும் இந்த குற்றவாளியை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாகேஷும் அவரோட ஃப்ரெண்டும் வாகனத்துல, அதாவது டூ வீலர்ல அவரை சேஸ் பண்ணிக்கிட்டே முன்னாடி போய் ஆட்டோக்கு முன்னாடி வண்டியை கொண்டு போறாங்க. ஆனா இவனுங்க எப்படியாவது நம்மளை பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற பயத்துல அந்த குற்றவாளி என்ன பண்ணிருக்கான்னா, ஆட்டோலயே அந்த டூ வீலரை இடிச்சுட்டு போயிருக்காங்க. அந்த வேகத்துல இடிச்சதுல யாகேஷ் கீழே விழுந்து மிகவும் படுகாயம் அடைஞ்சிருக்காரு. இப்படி படுகாயம் அடைஞ்ச யாகேஷ ராஜீவ்காந்தி மருத்துவமனையில அனுமதிச்சும் சிகிச்சை பலன் இல்லாம ராகேஷ் உயிரிழந்துடுறாரு. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம உதவிக்காக தன்னோட மானத்தை காப்பாற்றுவதற்காக போராடிக்கிட்டு இருந்த அந்த பெண்ணுக்காக அந்த கயவனை துரத்தி சென்று அவனை பிடிப்பதற்காக தன் உயிரை நீத்து, அதாவது தியாகம் செய்த யாகேஷிற்கு அனைவரும் தலை வணங்குவோம். இப்ப அதுல வருத்தத்தோட பயிரப்பட்ட விஷயம் என்னன்னா, இந்த பெண்ணுக்கு நடந்த அந்த சம்பவம் இதே சென்னையிலயோ பெங்களூர்லயோ இல்ல டெல்லியிலயோ வசிக்கக்கூடிய ஐடில வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கோ இல்ல நகர்ப்புறத்துல வசிக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கோ இந்த சம்பவம் நடந்திருந்தா என்னன்னா, சோசியல் மீடியால ட்ரெண்டிங் ஆயிருக்கும், உலகமே ட்வீட் போட்டிருப்பீங்க. ஆனா ஒரு குட்கிராமத்துல நடந்தனால எந்த ஒரு மீடியாவுக்கும் வாய்ப்பு எட்டல, இத பகிரணுங்கிற ஒரு விருப்பமும் வரல. அதற்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா, இதனாலதான் எந்த ஒரு அரசியல்வாதியும் அந்த இளைஞரோட குடும்பத்திற்கு ஒரு தகுந்த இழப்பீடு கொடுப்பேன்னு சொல்லிட்டு பேட்டியும் கொடுக்கல. இதுவே மிகவும் வருத்தத்துடன் இந்த செய்தியை தினமணி நாளிதழ் இதுதான் தியாகம் அப்படின்னு சொல்லி வெளியிட்டு இருந்தாங்க. இன்னொரு விஷயம் அதில் போட்டிருக்காங்க, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இதெல்லாருமே காவல்துறையால் மட்டுமே முடியாது, மக்கள் மன்றத்திற்கு போதுமான விழிப்புணர்வுகள் இருந்தால் மட்டும்தான் இது போன்ற விஷயங்களை தடுக்க முடியும். அந்த 22 வயது யாகேஷ் அப்படிங்கிற இளைஞனுக்கு இந்த காணொளி வாயிலாக ஒரு ராயல் சல்யூட்டை நம்ம கொடுப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காணொளியில உங்களிடம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பெரும்பிடுகு பிரதீப்.